ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார், ஸ்ரீவிசிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான். இப்போ பார்த்துட்ருக்க ப்ராப்பர்ட்டி ஒரு 30 அடி ரோடில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ், அதான் பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்கு. ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சனாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் ஓல்டாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி நல்லாயிருக்கு. ப்ராப்பர்ட்டி வந்து ஃப்ரண்டேஜ் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 80 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. நீளம் வந்து பார்த்திங்கன்னா 45.5 அப்படின்ற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3640 சதுரடி லேண்டாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில். இதில் ஒரு 900 சதுரடி பில்டப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. 30 ஃபீட் ரோட்டில் அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 BHK ஹவுஸு, சிஎம்டி அப்ரூவ்டு லேண்டு வித் பில்டிங்கு, லோன் எலிஜிபிளோட, அது இல்லாமல் ட்ரைனேஜ் மெட்ரோ ஃபெசிலிட்டிஸோடு உங்களுக்கு அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டியோட வந்து 2,40,00,000 ரூபா இதனுடைய வேல்யூ. லேண்டு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3640 சதுரடி லேண்டாக அமைஞ்சிருக்கு. 2400 சதுரடின்றது ஒரு கிரவுண்டு. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1,640 ஸ்கொயர் ஃபீட், அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1.5 கிரவுண்டு லேண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு பில்டருங்களுக்கோ இல்லை வேறு இண்டிவிஜுவலாக நீங்கள் மறுபடியும் அதை டெமாலிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டணும் அப்படின்னு நினச்சாலோ, ஒரு இல்லை ரெண்டு பேருக்கு நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டேஜாக அமையும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. என்னென்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 80 அடி இருக்குது இல்லையா. ஸோ இந்த 80 அடின்றது கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 கூட பிரிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ, இல்லை பில்டரே வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸாக போடலாம் அப்படின்னு நினச்சா கூட போடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. 20×45, 20×45, 20×45, 20×45 இந்த மாதிரி 4 பீஸாக இண்டிவிஜுவல் ஹவுஸ் கூட கட்டி நம்ம இந்த இடத்துல விற்க முடியும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஓகே, இல்லை உங்களுக்கு ஃபேமிலியாக யாருக்கா தேவை அப்படின்னு சொன்னாலும், அண்ணன் தம்பியாக யாருக்கா தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம வந்து நீங்கள் ரெண்டாக பிரித்து வாங்கணும்னு சொன்னாலும் நம்ம பிரித்து நம்ம அதை எடுத்துக்கலாம். ஒரே பார்ட்டியாக நான் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு இபி ட்ரைனேஜ் இபிலாம் வந்து ஒரு 3 ஃபேஸ் லைன் இருக்குது. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி இல்லாமல் இதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து முகலிவாக்கம்ன்ற இடத்துல தான் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் இது 2 ப்ராப்பர்ட்டி நான் வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். பட் அதனுடைய ப்ராப்பர்ட்டியோட வீடியோஸ் நான் கொடுக்கல, என்ன மட்டும் சொல்லிடுறேன். 1,440 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில், ஈஸ்ட் ஃபேஸில், 30 அடி ரோடில், 38 அடி ஃப்ரண்டேஜில், 1,05,00,000 ரூபாய்க்கு 2 பெட்ரூம் ஹால் கிச்சனோட 13 வருஷம் ஓல்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அதே ஏரியாவில். அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 1,05,00,000 ரூபா. ஓகே, இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒரு சொல்கிறேன் உங்களுக்கு. 38×57, கிட்டத்தட்ட 2,174 சதுரடி லேண்டு, கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் ஹால் கிச்சன், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் ஹால் கிச்சன், நார்த் ஃபேஸு, 24 அடி ரோடு. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் ஓல்டு, 1,35,00,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நான் டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டேன். செகண்ட் ப்ராப்பர்ட்டியும் தேர்ட் ப்ராப்பர்ட்டியும் டீட்டெயில்ஸ் சொன்னேன். 1,05,00,000 ஒரு ப்ராப்பர்ட்டியும், 1,35,00,000 ஒரு ப்ராப்பர்ட்டியும் இதே முகலிவாக்கம்ன்ற இடத்துல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு யாருக்கு நம்ம சொன்ன ப்ராப்பர்ட்டி லிஸ்ட்டில் உங்களுக்கு எதாவது தேவைப்படுதோ நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஏற்பாடு பண்ணித்தரலாம் அப்படின்றது இந்த நேரத்தில் சொல்லிவிட்டு. இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை வேறு என்னெல்லாம் ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து பொன் வித்யாசம் ஸ்கூல்ஸ் இருக்குது, சுவாமி ஸ்கூல் இருக்குது, செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, சிவா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது, செயின்ட் ஆன்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குது, செயின்ட் ஃப்ரான்சிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்குது, கிரேட்டர் சென்னை ப்ரைமரி ஸ்கூல்ஸ் இருக்குது, எம்கே மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கூல்ஸ் கூட இந்த ப்ராப்பர்ட்டியோட நியர்பை இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. இங்கேருந்து உங்களுக்கு அரசு மரம் ஜங்ஷன், கேதார் ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300-400 மீட்டர்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. டிஎல்எஃப் ஐடி பார்க் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. பஸ்ஸு, ஷேர் ஆட்டோ எல்லாமே உங்களுக்கு நியர்பையாகவே ஒரு 300 மீட்டர்ஸில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. இது இல்லாமல் நிறைய கோவில், சர்ச்சு, மாஸ்க் எல்லாம் கூட நியர்பையாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா காலேஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சுதர்சனா கம்யூனிட்டி காலேஜ் இருக்குது, அண்ட் தென் செயின்ட் கோன்சலா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இருக்குது, எஸ்ஆர்எம் ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, வெங்கடேஸ்வரா ஹோமியோபதிக் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஆல்பா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, லிட்டில் ஃபார் பாலிடெக்னிக் காலேஜ், சாய் அகாடமி, இந்த மாதிரிலாம் நிறைய காலேஜஸ் கூட இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. இது இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியோட நியர்பை என்னென்னு பார்த்தீங்கன்னா மணப்பாக்கம், கெருகம்பாக்கம் இருக்குது, போரூர் இருக்குது, ராமாபுரம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லையும், ஏர்போர்ட் ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லையும், தாம்பரம் ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லையும் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றதையும் இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து பார்க்க முடியுது. இங்கே கிண்டி இருந்து இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் கிண்டி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது.
ஓகே. இப்படியேப்பட்ட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நியர்பை மார்க்கெட்ஸு, ஷாப்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு தேவைப்படலாம் ஷேர் பண்ணி கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்தே வாங்க. புதுசாக பார்த்துட்டு இருக்க நேர்கள் யாராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போயிட்டுருக்க வீடியோக்கிலேயே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே ஒரு ஆப்ஷன் கேட்கும், ஆல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே நம்ம சேனலில் நீங்களும் ஒரு சப்ஸ்கிரைபராக மாறிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்குறதுக்குண்டான வாய்ப்புகள் அமையும். உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அதற்கு நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணி தரணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக தாராளமாக உங்களுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணி தரலாம். அதுக்கு என்னுடைய நம்பர் 9382525252 நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா ப்ரொமோட் பண்ணி தரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்கும். தேங்க்யூ. பை.